இதுக்கு மங்கள ஸ்லோகம் கிடையாது. அதனால என்ன, ஆதிக்ஷாந்த சமஸ்த வர்ணனகரி சம்போ ஸ்திரிபாவாகரி காஷ்மீர திரிபுரேஸ்வரி திரிணயனி விஸ்வேஸ்வரி சர்வரி ஸ்வர்கத்வார கவாட பாடநகரி காஷிபுராதீஸ்வரி பிக்ஷாம் தேகி கிருபாவலம்பனகரி மாதான்ன பூர்ணேஸ்வரி. அந்த சத்வசீலன் கதையில நம்ம வந்து ஒரு மூணு பேராகிராஃப் பார்த்தோம்னு நினைக்கிறேன், இல்லையா? பூர்வாம்புதேஸ்தட்டே ஜஸ்ட் ஒரு ரீகேப்புக்கு யாராவது ஒருத்தர் கதையை சொல்லுங்க, எவ்வளவு தூரம் ஆயிருக்குங்கிறத பார்ப்போம். சொல்லுங்க சொல்லுங்க. சம்ஸ்கிருதேவ கரோது. तत्र सत्त्वशीलः इति एकः राजकुमारः अस्ति. यद्यपि सः राजकुमारः, सः निर्धनः, सः अन्य तत्र चण्डसिंह इति राज्ञः राज्ये कार्यं कुर्वन् अस्ति. तस्य कार्यं तु तत्र जल नयनं करणीयं. तस्य नाम कर्पटकः, कार्पटिकः इति कार्यं करोति. सः मनसि चिन्तयति, तत्र अहं राजकुमारः भूत्वा अपि इदानीं ईदृशं कार्यं कुर्वन् अस्ति, तत्र शुद्धा अस्ति, तत्र तृषितः अस्मि, किन्तु तथापि राजा मां मम दिशायां अवलोकनमपि न करोति. अवलोकनमपि न करोति इति मनसि चिन्तयति. एकदा राजा आकेटार्थं वनं गच्छति. तत्र मार्गप्रश्नं भूत्वा सः अन्ते गच्छति. एकस्य सूकरस्य पृष्ठतः सः धावन् तत्र गच्छति. सूकरस्य मारणमपि करोति, किन्तु पुनः कथम् आगन्तव्यम् इति सः न जानाति. तदा सत्त्वशीलः अपि तस्य समीपे अस्ति. यद्यपि राजा अश्वारूढः अस्ति, तथापि सः तस्य पुरतः एव सर्वदा आसीत्. अतः सः अपि समीपे अस्ति. ओके, सो तेन पदातिना क्षुत्रिड् अर्दितेन कार्पटिकेन तत् प्राण रिरक्षुणा. ஸோ அதில் வந்து அந்த சத்வசீலனோட கேரக்டர் என்னன்னா, ராஜாவுக்கு லாயலாக இருக்கக்கூடியது. அதனால ராஜாவுக்கு வந்து அவனுடைய பிராணன்களை ரட்சிப்பதற்காக ராஜா வந்து இதில் போயின்னு இருந்தா கூட, அஸ்வாரூடகாவா இருந்தா கூட, இவன் பதாத்தியா இருந்தா கூட, இவன் வந்து ஹி வாஸ் ஏபிள் டு ஃபாலோ. மற்ற சைனிகர்களால் ஃபாலோ பண்ண முடியலை அப்படிங்கிறது அதோட முடிச்சோம் நம்ம, இல்லையா? நெக்ஸ்ட் படிங்க. யாராவது டர்ன்ஸ் எடுத்துட்டு படிச்சா ஈஸியர். ஸோ ஈவன் இஃப் யூ இது தெரிஞ்சா கூட படிங்க. வேற யாராவது பிரியா படிக்கிறீங்களா? இஃப் யூர் ஓகே. படிக்கிறேன். ததாவிதம் அன்வாயந்தம் தம் அவலோக்கிய ச ஸ்நேகம் அவதி ச பூபதி வேத்சி கஷ்டித் அத்ய யதாகதம் கஷ்டித் யதாகதம் மார்க்கம் தத் ஆகர்ண்ய பத்தாஞ்சலினா தேனாவாதி ஸ்வாமின் வேத்மி சம்யக் க்ஷணம் விஶ்ராமயது பிரபுஹ தாவத் அத்ர லலாடன் தபஹ தபதி பகவான் சப்த சப்தஹி பின்தொடர்ந்து அனுசரந்தம் அந்த சத்வசீலஹ. ஸோ அந்த சத்வசீலன் தொடர்ந்து வரக்கூடியவனை தம் அவலோக்கிய பார்த்துவிட்டு அந்த சத்வசீலம் அவலோக்கிய ச ஸ்னேகம் ஸ்னேகபூர்வம் ஒரு ஆசையுடன் கூட ச பூபதிஹி அவாதீத்து அந்த அரசன் சொன்னான். அரசன் யாரு? சண்டசிம்மன். ரைட். ஸோ ச பூபதிஹி அரசன்
சஸ்னேகம் அவாதீத் அவாதீத் அகைன் லுங் பிரயோகம் நம்ம நிபந்தமாலாலேயே நிறைய பார்த்தோம் அந்த லுங் பிரயோகத்தை எப்படின்னா கேட்கிறார் வெட்சி முதல்ல வந்து திக்கு தெரியல என்ன வந்த வழி தெரியுமான்னு தானே முதல்ல கேட்கணும் அதனால வெட்சி கச்சித்து கச்சித்துன்னு ஒரு இது கேட்கற மாதிரி உனக்கு ஏதாவது தெரியுமான்னு ஒரு ஆசாபூர்வகமா கேட்கறதுங்கிறது தான் கச்சித் கச்சித்துங்கிறச்சே ஒரு எதிர்பார்ப்போட இவனுக்கு தெரியும்னு நினைச்சுட்டு நம்ம கேட்கிறோம்னா அப்போ கச்சித்துன்னு யூஸ் பண்ணணுமா டெஃபினட்டா அவனுக்கு தெரிஞ்சிருக்குங்கிற ஒரு ஹோப்போட ஒருத்தர் கேட்கறச்சு கச்சித் வேட்சி தெரியுங்கிறதுனால நான் கேட்கறேன் இப்படி அதனால அது கச்சித்து தெரியுமா யதா ஆகதம் மார்க்கம் எவ்வாறு வந்தோமோ அந்த மாதிரி வந்த மார்க்கம் வழியானது கச்சித்து வேட்சி உனக்கு தெரியுமாப்பா அப்படின்னு ஸ்னேகத்தோட கேட்கிறாருன்னு அதனாலதான் சஸ்னேகம்ங்கிறதையும் போட்டுட்டாரு ஒரு ஆசைதான் நமக்கு தெரியல இன்னொருத்தனுக்கு தெரியுமாங்கிறதுக்காக தது ஆகர்ணிய பத்தாஞ்சலிஹி கைய கூப்பிண்டு தேன அவாதி தேன யாரால சத்வசீலேன சத்வசீலேன அவாதி அவன் பதில் சொல்றான் அப்போ அவாதித்துன்னு முந்தின சென்டென்ஸ்ல பார்த்தோம் இங்க அவாதி இது வந்து லுங் கர்த்தரி பிரயோகம் இது லுங் கர்மணியில இருக்கக்கூடிய லுங் சோ அவாதி சுவாமின்னு வேத்னி சம்யக்கு நன்னா தெரியும் எனக்கு க்ஷணம் விஸ்ராமியது ஒரு க்ஷணம் வெயிட் பண்ணுங்கோ ஏன்னா ரொம்ப டயர்டா இருக்கு அவனும் டயர்டா இருக்கானோ இல்லையோ சோ அதனால அவருக்கு முதல்ல எதையாவது கொடுத்துட்டு தானும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பலான்னு அவன் பிளான் போடுறான் சோ க்ஷணம் விஸ்ராமியது ஒரு க்ஷணம் நீங்க வெயிட் பண்ணுங்கோ பிரபுஹு தாவத்து அத்த லலாட்டம் தபா தபதி பகவான் சப்த சப்திஹி சப்த சப்திஹிங்கிறச்ச ஏழு குதிரை கொண்டவர் சூரியன் சப்தின குதிரை சோ சப்த சப்தி ஏழு குதிரைகள் கொண்டவர் பகவான் சூர்யா எல்லாமே பிரதம பக்தியில இருக்கிறது அத்தனையும் இப்ப உங்களுக்கு சூரியனுக்கு தான் போப்போறது சோ பகவான் சப்தசப்திஹி பிரபுஹு லலாட்டந்தபஹ தாவது அத்ர தபதி தாவத்துங்கிறச்சு இது வந்து ஒரு வாக்கியாலங்காரம் ஒரு ஒரு ஸ்டைலிஸ்டிக் வே ஆஃப் சேயிங் சொல்றோமோ இல்லையோ வாக்கியத்தை அலங்காரம் பண்றதுக்காக பிரபுஸ்தாவது அத்ர அப்படின்னு அதை சொல்லணும் இட்ஸ் நாட் தாவத்து இஸ் ஈக்குவல் டு போட்டு நம்ம மீனிங் போட முடியாது அந்த இடத்துல இட் இஸ் ஜஸ்ட் அன் இன்டெக்ளைனபிள் ஆனா அந்த இடத்துல வந்து ஒரு வாக்கியத்தை அழகுபடுத்துறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட் அது தாவத்து ஆனா யாவத்தோட வரைச்சு யாவத்து தாவத்துன்னுட்டு எந்த சமயத்தில் இருக்கிறீர்களோ தாவத்து அப்படின்னுட்டு அந்த சமயத்து காலத்தை குறிக்கிற மாதிரி யாவத் தாவத்து வரலாம் இந்த இடத்துல வந்து வாக்கியாலங்காரம் அந்த வாக்கியத்தை அழகுபடுத்துறதுக்காக உபயோகப்படுத்து சோ பிரபுஸ்தாவத் அத்ர இந்த பிரபுவா இருக்கிற சூரியன் அவர் லலாட்டம் தபா இந்த லலாட்டம்னா நெத்திய வந்து நெத்தி சுடுற அளவுக்கு வெயில் அங்க இருக்கு அதனால வந்து அவ்வளோ ஒரு உச்சி வெயிலா இருக்கும் அதனால அந்த சூரியனுக்கு வந்து லலாட்டன் தபகான்னு ஒரு பேரு நெத்திய வந்து இது பண்றவர் தபதி அப்படின்னு சோ லலாட்டன் தபகா பகவான் சப்தசக்திஹி தபதி பிரகாசிக்கிறார் இங்க வந்து லலாட்டன் தபகாங்கிறது சூரியனுக்கு போகிறது அப்ப தபதிங்கிறது பிரகாசிக்கிறார் அவர் தாபத்துடன் கூடினவராக இருக்கிறார் ஓகே ஸ்ருத்வா ஏதஸ்ய உபரோதம் உபரோதம்னா ஒரு நிர்பந்தம் ஒரு இல்ல நீங்க உட்காருங்கோ ரொம்ப சூரியன் ஜாஸ்தியா இருக்கு எனக்கு நன்னா தெரியும் உட்காருங்கோன்னு போட்டு அவன் வந்து கொஞ்சம் வற்புறுத்துறானோ இல்லையோ அந்த உபரோதம்னா தடுப்புன்னு ஒரு அர்த்தம் பிரதிபந்தம்னு ஒரு அர்த்தம் அல்லது நம்ம ரொம்ப நிர்பந்தப்படுத்தினா அதனால உட்கார்ந்தோம்னு சொல்றோமே நம்ம பல சமயம் வந்து தமிழ்ல உபயோகப்படுத்துறோம் இந்த வார்த்தைகளை அது சம்ஸ்கிருதத்திலயும் இருக்கு சோ உபரோதா அல்லது நிர்பந்தம்னாலும் உங்களுக்கு வந்து கட்டுப்படுத்தி உட்கார வைக்கிறதுங்கிறது தான் ஏதஸ்ய ஏதஸ்யங்கிறச்சு யாரு சத்வசீலன் சோ சத்வசீலனுடைய உபரோதம் தடுப்பை ஸ்ருத்வா கேட்டுவிட்டு தடுக்கிறத கேட்டுட்டு ராஜ பிரவரஹா அபாஷத ராஜாக்களுக்கெல்லாம் வந்து பிரவரகா ரொம்ப வசத்தியா இருக்கக்கூடியவரான அந்த சண்டசிம்மன் அபாஷத்தை பேசினார் ஏவம் சேத்து தர்ஹி குவாபி பானீயம் பிரேக்ஷியதாம் பவதா தர்ஹி ஏவம் சேத்து அப்படியே ஆனால் அப்படின்னா என்ன க்ஷணம் விஸ்ராமியது நீங்க உட்காருங்க கொஞ்சம் ஓ அப்படியா சரி இது இந்த அது கான்வர்சேஷனை நம்ம புரிஞ்சுட்டு வரணும் அந்த இடத்துல எனக்கு நன்னா தெரியும் நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்கன்னு அவன் சொன்ன உடனே ஓ அப்படியா ஏவம் சேத்து தருகி அப்பொழுது குவாபி எங்கேயாவது பானீயம் குடிப்பதற்கு ஜலம் பிரேக்ஷியதாம் பவதா பவதா தங்களால் பார்க்கப்படட்டும்
பிரக்ஷதாம்னா லெட் இட் பி சர்ச்ட் கர்மணி பிரயோகத்துல அங்க வருது சரியா. ஒரு நிமிஷம் அதே மாதிரி வேத்சிங்கிறது மத்தியம புருஷத்துல இருக்கு. வேத்மி வேத்தி வித்தஹ விதந்தி வேத்சி வித்தஹ வித்த வேத்மி வித்பஹ வித்மஹா. இது வந்து விது தாதுனுடைய லட்ல காரம் தான் சரியா. சோ வேத்சிங்கிறது தாங்கள் நீ உனக்கு தெரியுமா எனக்கு நான் அறிவேன் அப்படின்னு சொல்றது வேத்மி. ஆமா புரோச்சியதாம் வந்து வேர்டு சரியா இல்ல அதனால நான் பிரேக்ஷியதாம்னு ஒரிஜினல்ல இருந்து நான் மாத்தின் இருக்கேன். ஆமா நிறைய இடங்கள்ல வந்து மிஸ் அவுட் ஆயிருக்கு வேர்ட்ஸ் அதை நான் வந்து ஒரிஜினல் வேதாள பஞ்ச விம்சத்தில இருந்து எடுத்திருக்கேன். ஒட்டி வரலையே அதனால்தான் இந்த சத்ரு பிரத்யம் வருது. ஆகர்ணிய எல்லாம் வந்து சிம்பிள் ஆகர்ணிய வந்து பூர்வக அனு உபசர்க்கம் இருக்கு கர்ணங்கிறது தாத்தும் ஆனா கர்ண ஆகர்ணயதி நிஜந்தத்துலதான் உங்களுக்கு வரும். அது வந்து இதுல வரவே வராது. அதாவது டென்த் கான்ஜுகேஷன் அது ஆகர்ணயத்தின் இருந்தாலும் ஆகர்ணியன்னு வரணும் அந்த லெப்பு வரச்சே. சோ அந்த ஒரு இதுக்காக நான் அதை போட்டு வச்சேன் பாத்துக்கோங்க சரியா. இதுல வந்து இந்த வேத்சி கச்சித் யதா ஆகதம் மார்க்கம் இருக்கோ இல்லையோ இந்த லைனை வந்து பல முறை உங்களுக்கு வந்து எக்ஸாம்ல வந்திருக்கு. இத வந்து சசந்தர்ப்பம் வியாக்கியாத்துக்கு போடுவா அதனால அது டெஃபினட்டா அதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறோம். அதனால அதை மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு நாளைக்கு கிளாஸ்ல இந்த ERC-க்கு யூ செட் யூ வில் டு சொல்றேன். மேபி மண்டே வி வில் ஹேவ் எ ரிவ்யூ செஷன் ஆஃப் தி விச் இது சமாசங்களும் அந்த பிரத்யங்களையும் ஒரு ரிவ்யூ பண்ணிட்டு எப்படி இதை வந்து எழுதுறது எப்படி அப்ரோச் பண்றதுங்கிறத மண்டே வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் படிங்க. வேற யாராவது வாசுதேவன் சார் படிங்க. படிக்கட்டுமா? சக பரிசரவர்த்தினம் உத்துங்க தருவரம் ஆரோக்கிய ந அதிதூரே பிரவஹந்தீம் உததி பிரியா பிரியாம் அவலோகயத் அத அவருஹ்ய ததஹ நரபதீம் தத்ர நீத்வா தத்வாஹம் விபர்யாணி கிருத்ய கிருத விவர்த்தனம் ச தம் தத்த அம்பு ஷஷ்ப கபலம் விகதஶ்ரமம் வ்யதாத் கிருத அன்னிகாய ச ராஜ்யே வசன பிராந்தாத் உன்முச்ய ஹிருத்யானி ஆமலகானி ப்ரக்ஷால்ய அர்ப்பயத் குதஹ ஏதானி இதி ஜிஜ்ஞாஸும் ஜகதீபதிம் ச அனுஸ்தித முனிவ்ரதம் ஆராதயன் தேவம் இதி ராஜா தம் பிரஷஸ்ய அதோட இருக்கட்டும். ஓகே ஆமா என்ன பெரிய பாராகிராஃப் அது. சோ பாதியா பிரிச்சுண்டு ஏவ முக்தஹா சஹ பரிசரவர்த்தினம் உத்துங்க தருவரம் ஆரோக்கிய. சோ இங்க ஏவ முக்தஹா சஹங்கிறது யாரு? சத்வசீலன். சத்வசீலன். சோ சத்வசீலன் தானே அவர் வந்து சொல்றாரு ஏதாவது பிரேக்ஷியதாம் பானியம்னு முன்னாடி முடிச்சோமோ இல்லையோ. சோ அதனால சத்வசி ஏவம் உக்தஹா சஹ இவ்வாறு கூறப்பட்டவனான சொல்லப்பட்ட அவன் வரணும். சோ ஏவம் உக்தஹா சஹ
பரிசர வர்த்தினம் பக்கத்திலேயே இருக்கக்கூடியது பரிசரே வர்த்தி பரிசர வர்த்தி வர்த்ததே பரிசரேனா பக்கத்திலேயே வர்த்ததே இருக்கிறது அப்படிங்கிறதுனால பரிசர வர்த்தி இதெல்லாம் வந்து வேர்ட்ஸ் நீங்க எழுதுறதுக்கு உபயோகப்படுத்துறதுக்கு சமீபே அஸ்தி சஹ யஹ சமீபே அஸ்தி சஹ அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா பரிசர வர்த்தினம் தம் தேர் ஆர் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் யூசிங் சச் வேர்ட்ஸ் என்னன்னா ஒண்ணு நமக்கு வந்து பேஜ் எழுதுறச்சே ஸ்பேஸ் கம்மி ஆயிடும் ஆனா இது வந்து ப்ரௌட பாஷா அதனால உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வேர்ட்ஸ் சமீப வர்த்தினம் பரிசர வர்த்தினம் அந்த மாதிரி யூஸ் பண்றது இன்னும் அழகா இருக்கும் லாங்குவேஜ்ல ஆஸ் யூ கோ ஃபர்தர் ஸோ பரிசர வர்த்தினம் பக்கத்துல இருக்கக்கூடிய உத்துங்க தருவரம் உயரக்க ரொம்ப டாலா இருக்கக்கூடிய ஒரு பெரிய மரம் அழகான மரம் வரம்ங்கிறச்சு சிரேஷ்டம்னு தரு சிரேஷ்ட ஸோ உத்துங்க தரு சிரேஷ்டம் ஆருஹ்ய அது மேல ஏறி நான் அதிதூரே ரொம்ப தூரக்க இல்லாத கிட்டக்க ஸோ நாதி தூரே சமீபேக்கு பதிலாக அகேன் நாதி தூரேன்னு போடுறாரு பாருங்க எதுக்கு பக்கத்திலேயே இருக்கு ரொம்ப தூரக்க இல்லாமல் இருக்கக்கூடிய பிரவகந்தீம் ஓடுகின்ற உததி பிரியாம் உததி சமுத்திரம் அதனுடைய பிரியை நதி ஸோ சமுத்திரம் வந்து எப்பவுமே புல்லிங்கத்துல இருக்கும் நதிகள் வந்து அங்க போய் சமுத்திரத்துல விழக்கூடிய நதிகள் வந்து ஸ்ரீலிங்கத்துல இருக்கும் அதனால வந்து கவி சமயத்துல எப்படின்னா சமுத்திரத்தினுடைய மனைவிகள் பிரியைகள் அப்படின்னுட்டு நதிகளை சொல்றோம் சோ உததி பிரியா சாகர பிரியா அப்படிங்கிறது நதிக்கு உததி பிரியாம் நதியை அங்கு பக்கத்துல ஓடுகின்ற நதியை அவலோகயத்துன்னு இருக்கணும் மாத்தின் இருக்கும் அவலோகயத்து இருக்காது ஏன்னா ஏன் அவலோகயத்துன்னு இருக்கணும் லோகயதி சோ லோக அலோகயத்து அவ பிளஸ் அலோகயத்து அவலோகயத்து தான் வரணும் அங்க உபசர்க்கம் லங்லகாரா எஸ் ஸோ லங்லகாரத்துக்கு வந்து முதல்ல தாத்துவ லங்கா மாத்தின்ட்டு அதுக்கப்புறம் உபசர்க்கத்தை சேர்த்துக்கணும் அங்க ஸோ அவலோகயத்து அத அவருஹ்ய மேல ஏறி அவன் மரத்து மேல ஏறி அங்க பக்கத்துல நதி இருக்கிறத பார்த்தான் பார்த்துட்டு திருப்பி இறங்குறான் அத அவருஹ்ய இறங்கி ஸோ ஆரோகணம் அவரோகணம் அவருஹ்ய ததஹ பிறகு நரபதிம் தத்ர நீத்வா அப்ப எங்க நீத்வா நத்யாம் சோ நதிக்கு பக்கத்துல நதி பரிசரே நீத்வா தத் வாஹம் வாஹஹாங்கிறது அஸ்வஹ அவருடைய அந்த குதிரை குதிரையை விபர்யாணி கிருத்திய பரியாணம்ங்கிறது இந்த சேடில் விகதம் பரியாணம் யஸ்மாத் எந்த ஒரு குதிரையில இருந்து அந்த பரியாணம் அந்த சேடில்ல வந்து வெள்ள எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஒரு இந்த பெரட்டி போட்டு அதுக்கு ஆஸ்வாசப்படுத்தணுமோ இல்லையோ ரொம்ப டயர்டா இருக்கக்கூடிய குதிரைக்கு முதல்ல அது மேல இருக்கக்கூடிய அந்த சேடில்ல கட்டி கீழே வச்சுட்டு சேணம்மா ஏதோ சொல்லுவோம் தமிழ்ல அதை தூக்கி கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த இதை வந்து கிருத விவர்த்தனம் அதுக்கு வந்து ஒரு பரிவர்த்தனம் பண்ணி விவர்த்தனம்னா அது இந்த அனிமல்ஸ் எல்லாம் என்னன்னா அதுக்கு வந்து சிரம பரிகாரம் பண்றதுக்கு கீழே ஒரு பெரட்டிக்கும் அந்த மண்ணுல அந்த மாதிரி கிருத விவர்த்தனம் அதுக்கப்புறம் தம் தத்த அம்பு சஷ்ப கவலம் விகத ஸ்ரமம் வியதாத்து இது எல்லாமே உங்களுக்கு வந்து த்விதியா விபக்தியில இருக்க பாருங்க ஸோ தத்வாகம்ல இருந்து ஆரம்பிக்கிறது த்விதியா விபக்தி ஸோ தத்வாகம் விபர்யாணி கிருத்திய அந்த குதிரையை அந்த சேடில் அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் கிருத விவர்த்தனம் சத்தம் அந்த குதிரையை பெரட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் தத்த அம்பு சஷ்ப கவலம் சத்தம் அகேன் அந்த குதிரைக்கு வந்து அம்பு ஜலம் சஷ்ப புல்லு இதனுடைய கவளம் ஒரு பிடி அதுக்கு வந்து ஒரு பிடி பிடியா அதுக்கு வந்து புல்லு ஜலம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு விகத ஸ்ரமம் வியதாது அந்த குதிரையை விகத ஸ்ரமம் ஸ்ரம பரிகாரம் ஸ்ரமம் போக்கப்பட்டதாக செய்தான் சரியா இங்க வந்து சப்ஜெக்டே இல்ல சப்ஜெக்ட் இங்க இருந்து எடுத்துக்கணும் சொல்லுங்க அந்த பிரத்யயத்துக்கு வந்து சுவி பிரத்யம்னு பேரு சோ அதாவது அசுக்லம்
சுக்லம் கிருத்வா அப்படின்னு வரும். ஏது வெள்ளையாக இல்லையோ வெள்ளையாக ஆக்கப்படுகிறது அப்படிங்கிறச்சு சுக்லீ கிருத்தியன்னு அந்த சுவி பிரத்தியம் வருது. அதனால்தான் அந்த விபர்யாணின்னுட்டு இந்த இடத்துல இந்த இது இருக்கு இல்லையா, அந்த ஈ வந்து அந்த சுவில இருந்து தான் வருது உங்களுக்கு. தீர்க்கம் ஆமா. சோ சுக்லீ கிருத்திய, கிருஷ்ணி கிருத்திய, விபர்யாணி கிருத்திய இந்த இடத்துல சுக்லம் கிருத்வா சுக்லீ கிருத்வா அப்படின்னு தனியாவும் நிக்கும் அது. இட் இஸ் அன் ஆப்ஷனல் லியப் அங்க உங்களுக்கு. ஆமா, எவ்ரி டைம் உங்களுக்கு லியப் வரணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா அது வந்து தெர் இஸ் அ டிபேட் அரௌண்ட் திஸ் வேர்ட். இந்த சுவி பிரத்தியத்துக்கு மாத்திரம் ஒரு டிபேட் இருக்கு. விபர்யாணி கிருத்வா தனியா நிக்கலாம். ஆமா, அது ஒரு இது இருக்கு. இது கதி சமாசா இது. ஆமா, கதி சமாசம். அந்த நீங்க ஒரு இன்னொரு பேர் சொன்னீங்கல்ல, அது என்னதப்போ? சுவிங்கிறது பிரத்யயம், அவ்வளவுதான். சோ கதி சமாசம் இருக்கலாம், ஆனா அந்த சமாசத்துக்குள்ள விபர்யாணங்கிற வேர்டுக்கு மேல கிருத்வா வருது, ஆனா நடுவுல உங்களுக்கு அந்த ஈ வருதோ இல்லையோ அது வந்து யூ ஹாவ் டு ஆட் அ சுவி பிரத்யயம். இப்ப எப்படி நம்ம வந்து ஆரோக்கியங்கிறதுக்கு க்துவாங்கிறது லியப்புன்னு மாத்திரம் க்துவா பிரத்யயம் போடுறோம், அதுக்கப்புறம் பரிசரவர்த்தியிலலாம் தின்னு ஒரு பிரத்யயம் வருது, அந்த மாதிரி தேர் ஆர் டிஃப்ரெண்ட் பிரத்யயம். ஸோ இது வந்து இந்த சுவிங்கிறது இஸ் ஜஸ்ட் எ வே டு ஐடென்டிஃபை இந்த பர்டிகுலர் கதி சமாசத்துக்கு. ஸோ எல்லா கதி சமாசமுமே சுவி பிரத்யயமா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை இல்ல உங்களுக்கு. It depends. ஒவ்வொண்ணு இது இந்த இடத்துல சுவிங்கிறது ஒரு பிரத்யயம். தாங்கிற ஒரு இது ரூட், வியதாத்துங்கிறது தாங்கிற ரூட் அதானே, எதுவும் எழுதி நோட் பண்ண ஒரு நிமிஷம் பார்த்து சொல்லிடுறேன். ஆமா, தாங்கிற ரூட் தான், தாங்கிற ரூட் லுங் லகாரம் வியதாத் கிருதாநிகாய ச ராஜ்ஞே. இப்போ அங்க ஜலம் பார்த்த உடனேயே அனுஷ்டானங்கள் ஆன்னிகம் அவர் பண்ணிடுறாரு. மத்தியான்னிகம் லலாட்டன் தபா கனெக்ட் பண்ணிக்கணும் உடனே. லலாட்டன் தபா பகவான் சூர்யா தபதிங்கிறச்சு, அப்போ சூரியன் வந்து மத்தியான வேளையில இருக்கணும், அதனால இங்க கிருத ஆன்னிகாயன்னு போடுறார். சோ மத்தியானம் செய்ய வேண்டிய அனுஷ்டானங்களை செய்தவரான யாருனால இந்த மாத்தியான்னிக்கம் செய்யப்பட்டதோ அப்பேற்பட்ட ராஜ்ஞே அந்த அரசனிடம் வசன பிராந்தாது உன்முச்சிய, அவன் முடிச்சு கட்டி வச்சிருக்கான் சில அமலக்கம், தட் இஸ் நெல்லிக்காய், ஒரு கொஞ்சம் நெல்லிக்காவை கையில ஒரு துணியில அவன் வந்து ஓரத்துல கட்டி வச்சுருக்கான். அந்த வசன பிராந்தாது அந்த ஓரத்துல இருந்து அதை வந்து உன்முச்சிய ரிலீஸ் பண்ணி, சோ அதை பிரிச்சு ஹிருத்யானி ஆமலகானி பிரக்ஷால்ய, ஹிருத்யானி ரொம்ப அழகா இருக்கக்கூடிய பாக்குறதுக்கு. ஏன்னா அந்த சமயத்துல பசியில எதை பார்த்தாலும் சாப்பிடணும் தானே தோணும், அப்ப அட்ராக்டிவா தானே இருக்கும். அதனால ஹிருத்யானி ஆமலகானி இதெல்லாம் இந்த எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்க எப்படி லாங்குவேஜ்ல யூஸ் பண்ணலாங்கிறதுக்காக பாத்துக்கணும். ஹிருத்யானி ஆமலகானி பிரக்ஷால்ய அது அலம்பி அற்பயத்து கொடுத்தான். அற்பயத்து அற்பயத்து இல்ல, அந்த இடத்துல அற்பயத்தின்னு வரணும் இல்லையா, அற்பயதி அற்பயத் குதையேதானி அப்படின்னுட்டு அவருக்கு ஒரு ஜிக்ஞாசா இருந்தது இந்த ராஜாக்கு. அதனால ஜிக்ஞாசும் ஜெகதீபதிம் ச அனுஸ்திதா, இது வந்து ரெண்டு இருக்கு, ஜானுஸ்திதான்னு ஒண்ணு இருக்கு, ச அனுஸ்திதான் இருக்கு, ரெண்டு அர்த்தமும் ஃபிட் ஆகும் உங்களுக்கு. ஜானுஸ்திதான் இருந்ததுன்னா அவன் அப்படியே மண்டி போட்டு அந்த ராஜாக்கு கொடுக்கறான், பக்கத்துல அப்படியே கைய கூப்பிட்டு அவன் நிக்கிறான், அது எடுத்துக்கலாம். இல்லைன்னா அனுஸ்திதான பக்கத்துல நிக்கக்கூடியவன் எடுத்துக்கலாம். ஓகே, சோ இது எங்க இருந்து கிடைச்சது உனக்குன்னுட்டும் அந்த அரசனுக்கு ஒரு ஜிக்ஞாசா. சோ ஜிக்ஞாசுஹுங்கிறச்சு யாருக்கு அந்த இச்சா இருக்கோ, ஞாத்தும் இச்சுஹு இச்சா சாஸ்தி இது இச்சு. சோ அதனால ஜிக்ஞாசுங்கிறச்சு ஞாத்தும் இச்சுஹு அந்த அரசனுக்கு அட்ஜெக்டிவா போறது. சோ ஜிக்ஞாசும் ஜெகதீபதிம் அறிவதற்கு ஆசைப்படுகின்ற அந்த ஜெகதீபதி அவரை ச அனுஸ்திதா அவர் அவர்கிட்ட இங்க வந்து வியஜிக்ஞபத்துன்னு இருக்கோ இல்லையோ தெரிவித்தான்னு இருக்கு. சோ நமக்கு வந்து இந்த வது தாத்து எல்லாம் வர்றச்சு தஸ்மை நிவேதயத்துன்னு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. சோ தம் நிவேதயத்துன்னே சொல்லலாம், த்விதியா விபக்தியிலேயே போட்டுக்கலாம் அதை. குருஹு சிஷ்யம் சாஸ்தி, குருஹு உபதேசம் சாஸ்தி பக்தி,
குரு வந்து உபதேசத்தை கூறுகிறார், குரு சிஷ்யனுக்கு உபதேசத்தை கூறுகிறார். ஆனா ரெண்டுமே நம்ம வந்து த்விகர்மகம் ரெண்டுத்தையும் வந்து த்விதியா விபக்தியில போட்டுக்கலாம். நம்ம குரு சிஷ்யம் உபதேசம் சாஸ்தி அந்த மாதிரி இங்க வந்து சத்வசீலஹா ஜெகதீபதி வியஜிஜபத்து அந்த அரசனிடம் இவ்வாறு கூறினான், தெரிவித்தான். எப்படி? ச ஆமலக அஞ்சலிஹி, அந்த அந்த நெல்லிக்காயோட கூட அஞ்சலி பத்தனாக அவன் தெரிவிச்சான். சோ ஆமலக, ஆமலகமும் இருந்தது, ஆமலகத்தோட அந்த நெல்லிக்காயோட கூட அஞ்சலி, இப்படி இருக்கக்கூடிய சத்வசீலன். இதுவும் அவனுக்கு தான் அட்ஜெக்டிவா போறது. சோ இது எல்லாமே ஒவ்வொரு அட்ஜெக்டிவும் எப்படி வரும் கத்தியத்துலன்னா, நீங்க வந்து குட்டி குட்டி சென்டென்சஸாவே பண்ணிடலாம், அந்த மாதிரி இருக்கும் கத்தியத்துல எப்பவுமே. சோ ஆமலகம் அஞ்சலௌ ஸ்தாபிய அப்படி ஸ்தாபயித்வா அதுக்கப்புறம் சஹா நிவேதயத்து இப்படி வரணும். அதுக்கு பதில ச ஆமலக அஞ்சலிஹி சஹா சத்வசீலா வியஜிஜபத் தெரிவித்தான். ஏதது என்ன சொன்னா, ஏதத் விருத்திஹி அஹம் அதிவாஹித வத்சரதசகா முனிவர முனிவிரதம் சராமி தேவம் ஆராதையன்னு அன்வயம் பண்ணிக்கணும் கத்தியத்துல. தேவம் ஆராதையன்னு, தேவனை நான் ஆராதிச்சுண்டு, முனிவிரதம் சராமி ஒரு முனிவர்னுடைய ஒரு விரதத்தை நான் ஆச்சரிக்கிறேன் ஒரு 10 வருஷமா. சோ இங்க அதிவாஹித வத்சர தசகா, தசம் 10, வத்சரனா வருஷங்கள், 10 வருஷமா இந்த ஏதத் விருத்திஹி இந்த ஒரு விருத்தின ஜீவனம், இந்த ஜீவனத்தை மேற்கொண்டிருக்கக்கூடியவனான நான் ஏதத் விருத்திஹி அகம் அதிவாஹித வத்சர தசகா 10 வருஷம் தாண்டி அதிவாகிதான நீதா. சோ என்னால் வந்து 10 வருஷம் கடக்கப்பட்டது. எப்படி? ஏதத் விருத்திஹி இந்த ஒரு வழிமுறையை கையாண்டவனாக நான் தேவம் ஆராதையன்னு தேவனை ஆராதித்தவாறு முனிவிரதம் சராமே ஒரு முனிவர்னுடைய விரதத்தை நான் ஆச்சரணம் பண்றேன். சரியா? சோ ஏதத் விருத்திஹி என்ன ரூட்? ஞாபயதி. சோ ஞாங்கிற தாத்து வந்து ஜானாமி வருது, அந்த ஜானாமி உங்களுக்கு வந்து ஞாபயதி நிஜந்தத்துல வருது இல்லையா, ஞாபயதி தெரிவிக்கிறான். தட் இஸ் ஹி மேக்ஸ் சம்வன் எல்ஸ் அண்டர்ஸ்டாண்ட், ஐ அண்டர்ஸ்டாண்ட், அஹம் ஜானாமி, அஹம் பவந்தம் ஞாபயாமி. ஸோ ஐ மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட். அதுல வந்து விய சேர்த்தோம்னா உங்களுக்கு வந்து விஜ்ஞாபயதி தெரிவிக்கிறதுங்கிற அர்த்தம், இன்ஃபார்ம்ங்கிற அர்த்தத்துல வருது. அதுல லுங்லகாரம் வியஜிஜபத். சரியா? பகினி, ஒன் மோர் க்வெஸ்சன். இப்ப இந்த ஜெகதீபதி அப்படின்னு த்விதியா விபக்தி இருக்கு, யூ கேன் ஆல்சோ யூஸ் சதுர்த்தி தேர். எஸ் சொல்லலாம். அப்போ மாத்துங்கோது இருக்கு, சோ ஜிக்ஞா உகாரன் ஜிக்ஞா சோ வெயிட் 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 ஹரிமரி வந்துரும். அதுல அந்த என்னன்னா பதிஹி பதி பதயா பதிம் பதி பதிஹி பத்தியா பதிபியாம் பதிபிஹி வரும், வேற ஹரிஹி ஹரிஹரையா ஹரிணா ஹரிபியாம் ஹரிபிஹி. ஆனா அதே பதி வந்து சமஸ்த பதத்தினுடைய கடைசியில வந்துருதுன்னா சீதாபதிஹி ஜெகதீபதிஹி எல்லாமே ஹரிமதி. ஆமா, பெக்யூலியாரிட்டி. இது மாதிரி ராஜாவும் அதே மாதிரிதானே உங்களுக்கு, மகாராஜா அகாராந்தமா வந்துடுறதும் இல்லையோ, நகாராந்தமா இருக்கிறது சமஸ்த பதத்துல வர்றச்சு அகாராந்தமா வந்துடும். ஓகேயா? சரி, இதுல நிறைய இருக்கு உங்களுக்கு பாக்குறதுக்கு, சமாசம் எல்லாத்தையும் உங்களுக்கு பண்றதுக்கு. சோ பொறுமையா பண்ணி மண்டே பாப்போம் நம்ம. இன்னும் ஒரு அந்த பாராகிராஃப் முடிச்சிடலாமா? படிச்சிருங்க. ராஜா தம் பிரசஸ்ய கார்பட்டிக ஹஸ்தாத்து ஆமலகத்வயம் தத் அனுபந்த விசேஷேன அகிருண்ணாத் புக்த்வா ஜலம் நிபீய க்ஷணம் விஸ்ரம்ய தேன சஜ்ஜீகிருதம் வாஹம் ச ஆருஹ்ய ஜக்த ஆமலக சம்பீத ஜலேன தேன அனுயாதஹ
पश्चात् भागं अनारूढेन तेनैव दर्शित मार्गः हति मिलितात्मक मिलितात्म सैनिकः स्वपुरीं प्राप्तवान् तत्र च तद्भक्तिं प्रख्याप्य तं वसुभिः वसुभिः अपूर्यापि आत्मानं न अनृणम् अमन्यत सोऽपि सत्त्वशीलः त्यक्त कार्पटिक आचारः कृतार्थ छन्दसिंहस्य भूपतेः पार्श्वे अतिष्ठत् சோ ராஜா கதை முடிஞ்சிருத்து இப்ப சதிக்கு அதாவது காட்டுல இருந்து இவ திரும்பி வந்தாச்சு காட்டுல இருந்து அவன் அவன் வழிய காண்பிக்கிறான் சத்வசீலன் வழி காமிச்ச உடனே தன்னோட போர் வீரர்களோட சேர்ந்து ஆர்மியோட சேர்ந்து தன்னுடைய புரிக்கு வந்தாச்சு இவர் அதுக்கப்புறம் அந்த சத்வசீலனோட இதெல்லாத்தையும் பத்தி பெருசா பிரைஸ் பண்ணி அவனுக்கு நிறைய ஒரு பணத்தை கொடுத்தும் இந்த ராஜா வந்து கடன்பட்டவராகவே திருப்பியும் நினைச்சார் தன்னை அந்த ஒரு ரெண்டு இத நெல்லிக்கா கொடுத்தது மாத்திரம் இல்லாமல் இவர் வழி காமிச்சு இவரை வந்து சேஃபா ஐஷன் வந்தானோ இல்லையோ அந்த இவன் நினைச்சிருந்தா யோசிச்சு பார்த்தோம்னா அவன் வந்து அந்த காட்டு நடுவு காட்டுல வந்து இந்த ராஜாவை கொன்னுட்டு எனக்கு என்னாச்சுன்னு தெரியல அந்த ராஜா போயிட்டாரு ஒரு அந்த பன்னி வந்து கொன்னுடுத்துன்னு எந்தையாவது சொல்லி இவன் திருப்பி வந்து அரசன் ஆயிருக்கலாமோ இல்லையோ என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம் ஆனா அவன் வந்து அந்த லாயல்ட்டிய காமிச்சாங்கிறது தான் இங்க சோ ராஜா அரசன் தம் பிரசஸ்ய தம்னா யார சத்வசீலம் சர்வநாமத்தை ரீப்ளேஸ் பண்ணிண்டே வாங்கோ அங்கங்க சத்வசீலம் பிரசஸ்ய பிரசஸ்யனா பிரசம்சாம் கிருத்வா சோ பிரசம்சா பண்ணிட்டு அதுக்கப்புறம் கார்பட்டிக ஹஸ்தாத்து ஆமலக துவயம் அந்த கார்பட்டிக அந்த ஜலவாகனுடைய ஹஸ்தாத்து கையில் இருந்து ஆமலக துவயம் ரெண்டு அந்த இத எடுத்துண்டு அந்த நெல்லிக்கைய நெல்லிக்காவை எடுத்துண்டு தது அனுபந்த விசேஷேன அக்ருண்ணாத்து அக்ருண்ணாத்துன்னு எடுத்துண்டார் சுத்த ஆம கார்பட்டிக ஹஸ்தாத்து சத்வசீல ஹஸ்தாத்து ஆமலக துவயம் அக்ருண்ணாத் கிருண்ணாத்தினுடைய லங்லகாரம் சிம்பிள் இது அக்ருண்ணாத்து எடுத்துக்கொண்டார் என்னத்தினால தது அனுபந்த விசேஷேன தஸ்ய அனுபந்தசிய விசேஷேன அந்த சத்வசீலனுடைய ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக விசேஷா இங்க வந்து அவன் ரொம்ப பர்டிகுலரா அவன் வந்து வற்புறுத்தினத்தினால இவர் வந்து அந்த ரெண்டு நெல்லிக்காயை அவன் கையில இருந்து எடுத்துட்டார் அதுக்கப்புறம் புக்துவா அந்த நெல்லிக்காயை சாப்பிட்டுட்டு ஜலம் நிபிய ஜலத்தை குடிச்சுட்டு க்ஷணம் விஸ்ரம்ய இந்த இந்த ஆமலகம் புக்துவா ஜலம் நிபிய இதுல ஆக்சுவலி ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு யோசிச்சு என்ன நெல்லிக்காயை சாப்பிட்டு ஜலம் குடிச்சா உங்களுக்கு ஸ்வீட்டா இருக்கும் அதாவது தர்க்க சங்கிரகத்துல வந்து மாமா பார்த்த உடனே ஞாபகம் தர்க்க சங்கிரகத்துல ஜலத்தினுடைய ஒவ்வொன்னுத்துக்கும் ஒரு டேஸ்ட் ஒண்ணு சொல்லுவா அதுல வந்து ஜலத்துக்கு வந்து மதுரம்னு சொல்லுவா எப்படி மதுரம் சாதாரண நம்ம ஜலம் எல்லாம் குடிக்கிறச்சே கெடுக்கிறதேன்னு பார்த்தோம்னா ரெண்டு நெல்லிக்காயை வாயில போட்டுட்டு இதை சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து ஸ்வீட்டா இருக்கும் அதுனா அதுதான் அதனுடைய ஏன்னா நெல்லிக்காய் வந்து உங்களுக்கு ஒரு இது மாதிரி பேலட் கிளென்சர் மாதிரி உங்களுக்கு எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து அதனுடைய நேச்சுரல் எந்த ஒரு பொருளினுடைய நேச்சுரல் டேஸ்டையும் உங்களால வந்து டேஸ்ட் பண்ண முடியும் புக்துவா ஜலம் நிபிய சோ ஒரு ஸ்வீட்டை சாப்பிட்டதுனுடைய ஒரு எஃபெக்ட் இருக்குமோ இல்லையோ பசியில வந்து சட்டுன்னு நமக்கு வந்து தெரியும் அதனாலதான் துவாதசி போது நெல்லிக்காயை சாப்பிடுறதுங்கிறது ஒரு கிளென்சர் அவ்வளவுதான் சோ ஜலம் நிபிய ஜலத்தை குடிச்சுட்டு க்ஷணம் விஸ்ரம்ய ஒரு க்ஷணம் விஸ்ராமம் செய்து விட்டு தேன சஜ்ஜீகிருதம் சஜ்ஜீகிருதம் இங்கேயும் அதே அந்த சுவி இருக்கும் இல்லையோ அசஜ்ஜம் சஜ்ஜம் கிருதம் சஜ்ஜீகிருதம் இது வந்து கிருத்வா போடலாம் கிருத்திய சஜ்ஜி கிருத்திய இங்க வந்து வாகத்துக்கு அப்ஜெக்டிவா போறதுனால அஸ்வத்துக்கு அப்ஜெக்டிவா போறதுனால சஜ்ஜீகிருதம் வாகம் சஜ்ஜீகிருதம் அஸ்வம் சன்னத்தம் அஸ்வம் ஆருஹ்ய அது அப்படியே ரெடியா இருக்கக்கூடிய அந்த குதிரை மேல ஏறி ஜக்த ஆமலக சம்பீத ஜலேன ஜக்த ஆமலகம் ஜக்தம் சாப்பிடப்பட்டது
அத்தி அத்தஹ அதந்தி இருக்கோ இல்லையா, அத்தி அப்படிங்கிற அதுங்கிற தாத்து வந்து சாப்பிடுறதுன்னு அர்த்தம். அதுக்கு தப்பிரத்தியம் போடணும்னா ஜக்தான்னு வரும். ஜக்த ஆமலகம் புக்த ஆமலகம் இத்தியர்த்தா. ஸோ ஜக்த ஆமலகேன தேன, யாரு அவனும் சாப்பிட்டான். இங்க ராஜாக்கு வந்து ரெண்டு நெல்லிக்காயை கொடுத்து அவர் சாப்பிட்டு ஜலம் குடிச்சு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து குதிரை மேல ஏறிண்டார். இங்க இவனும் இவனுக்கு அப்ஜெக்டிவ் இங்க ஜக்த ஆமலக, அவன் நெல்லிக்காயை சாப்பிட்டுட்டு சம்பீத ஜலேன, நன்கு ஜலத்தையும் அவன் குடிச்சுட்டு தேன அனுயாத்தா, அந்த இவனால சத்வசீலனால பின்தொடரப்பட்டவரான இந்த ராஜா, அலம் அபியர்த்திதேனாபி ஹயஸ்ய பஸ்சாத் பாகம் அனாரூடேன தேனைவ தர்சித மார்கா. சோ இந்த சத்வசீலன் இப்ப தர்சித மார்க்க சத்வசீலனால தேன தர்சித மார்கா காண்பிக்கப்பட்ட மார்க்கம் யாருக்கு, அந்த அரசன். சோ அந்த அரசனுக்கு வந்து இவன் வழி காமிச்சான். சோ சத்வசீலேன மார்க்கம் தர்சிதா சஹ ராஜா. ஆனா அந்த சத்வசீலன் இன்னும் மேல அவனுக்கு என்ன அப்ஜெக்டிவ் கொடுக்கிறார், ஹயஸ்ய பஸ்சாத் பாகம் அனாரூடேன, என்னோட பின்னாடி ஏறிக்கோபான்னு அவர் கூப்பிட்டுருக்கார். அபியர்த்தி தேனாபி வேண்டப்பட்ட பொழுதிலும், அந்த ஹயஸ்ய அந்த குதிரையினுடைய பஸ்சாத் பாகம் பின்பகுதியில் அனாரூடேன ஏறாமல் இருக்கக்கூடிய அந்த சத்வசீலன், அவன் ஏறாத அவன் வந்து முன்னாடி ஓடி வழி காமிச்சுட்டு இருந்தான். அதுல அலம் அபியர்த்தி தேனு போடுறது, ஈவன் இஃப் ஹி வாஸ், அதாவது அந்த அலம்ங்கிறது வந்து இனஃப்னு அர்த்தம் இல்லையா. அலம்ங்கிறது யூஸ்வலி திருத்தியா விபக்தியோட போகுமோ இல்லையோ, ரொம்ப வேண்டப்பட்ட பொழுதிலும் அவன் வந்து ஏறல. இல்ல ராஜா வந்து சரியா கேட்கலான்னு இருக்கப்படாதோ இல்லையோ, இல்ல அவர் வந்து போதுமான அளவுக்கு அவர் வந்து வேண்டின பொழுதிலும், அவரால் வேண்டப்பட்ட பொழுதிலும் இவன் குதிரை மேல ஏறாமல், ஆனா இவரால் இந்த சத்வசீலனால் காண்பித்த மார்க்கத்தை உடையவரான அந்த ராஜா பதி வழியில் மிலித ஆத்ம சைனிகாக, தன்னுடைய சேனையோடு அவர் சேர்ந்துண்டர் ஆத்ம சைனிகாக, ஸ்வபுரீம் பிராப்தவான், தன்னுடைய இதுக்கு அடைஞ்சார். தத்ரச்ச அங்கு தத் பக்திம் பிரக்யாப்பிய, தத் பக்திங்கிறது யாரு, சத்வசீலனுடைய பக்தி, அவனுடைய லாயல்ட்டியை தான் இங்க வந்து காமிக்கிறார். சோ தத் பக்திம், அந்த சத்வசீலனுடைய பக்தியை பிரக்யாப்பிய, இதுவும் வந்து கியாபயதி, கியாங்கிறது தாது, பிரக்யாப்பியங்கிறதும் உங்களுக்கு வந்து கர்மணி, கர்மணி தான் அது லியப் அங்க. சோ பிரக்யாப்பிய தெரிவித்து, தம் வசுபிஹி, அந்த ஆகர்ணிய மாதிரி இந்த இடத்துலயும் டென்த் கான்ஜுகேஷன், சோ பிரக்யாபயதி, கியாபயதி சொல்றார். சோ பிரக்யாப்பிய தெரிவித்து, தம் வசுபிஹி ஆபூர்யாபி ஆத்மானம், தம் வசுபிஹி, தம் அந்த சத்வசீலனை வசுபிஹி செல்வங்களினால் ஆபூர்ய, அப்படியே அவனை இது பண்ணி, ஹி ஜஸ்ட் ஃபில்ட் ஹிம் அப் வித் த வெல்த், அவனுக்கு ஏராளமான தனங்களை வர்ஷிச்சும், ஆத்மானம் தன்னை அன்றிணம் ந அமன்யத, ரிணம்ன டெட் லோ, அது கடன், கடன்பட்டாராக தான் நினைத்தான், கடன் தீர்த்தவராக தன்னை நினைக்கவில்லைன்னு அர்த்தம். சோ ஆத்மானம் அன்றினம், கடன் இல்லாதவராக ந அமன்யத, நினைக்கவில்லை. சோ அபி அந்த சத்வசீலனும், சத்வசீலா தெக்த கார்பட்டிக ஆச்சாரா, காசு வந்துருத்தே ஏன் இன்மை தண்ணி பிடிக்கணும், அதனால கார்பட்டிக ஆச்சாரா அந்த வேலையை விட்டுட்டு, கிருதார்த்தா வெரி, அதாவது தன்னை வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஒரு பிரயோஜனம், தான் எதுக்காக இந்த அரசன்ட்ட வந்தோமோ அதுக்குண்டான இது நமக்கு கிடைச்சு கொடுத்தோன்னு நினைச்சுண்டு அந்த ராஜாட்ட ரொம்ப விசுவாசத்தோட இருந்தான். சோ சண்டசிம்ஹஸ்ய பூபதேஹே பார்ஷ்வே அதிஷ்டத்து, பக்கத்திலேயே நின்றுட்டு இருந்தான். சரியா? சோ சோ அபி சத்வசீலா அந்த தன்னுடைய ஒரு கார்பட்டிக விவகாரத்தை விட்டுட்டு அந்த ராஜாவனுடைய பக்கத்திலேயே இவனும் நின்றுட்டு இருந்தான். ஓகே இருக்கட்டுமா?